அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடன கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடித்தனம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கிரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, ராசிக்கு சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஏகபோக வளர்ச்சி மாற்றங்களை வழங்கும். செவ்வாய் கிரகம் வசதி, அந்தஸ்து, மேன்மைகளை, சொத்து பத்து சந்தோஷங்களை கொடுக்கும். கேது கிரகம் முக்கியமான நபர்களால் தக்க தருணத்தில் ஆலோசனையை வழங்கும். புதன் கிரகம் பொருளாதார வகையில் இந்த மாதம் தொடங்கி 4 கடந்த பிறகு அதிரடி வளர்ச்சியை கொடுக்கும். மற்றபடி ஆரோக்கிய வகையில் சந்தித்து கொண்டிருக்கின்ற அனைத்து சங்கடங்களும் விலகும். மருந்து மாத்திரை விரைய செலவுகள் முடிவுக்கு வரும். உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவர் பரிந்துரை அறுவை சிகிச்சை கவலைகள் இல்லையென ஆகும். குடும்ப முன்னேற்றம் இனிமை தரும். வாழ்க்கை துணையால் தொடர் சந்தோஷ அந்யோன்யம் அதிகரிக்கும். குறிப்பாக போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஈடுபடுகின்ற விஷயங்கள் அனைத்தும் சாதகத்தில் முடியும். புதிய அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். தேவை, கடமை, அத்தியாவசிய விஷயங்கள் குறையின்றி பூர்த்தியாகும். வாரிசுகளின் எதிர்காலம் குறித்த கவலை தீரும். அவர்களது கல்வி தகுதிக்கேற்ற உத்தியோகமும் அமையும். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்கள் உயர்வை தரும். புதிய தொழில், வியாபார, நிர்வாக தொடக்கங்கள் தடையின்றி நிறைவேறும். கடன், நாணயம் விஷயங்கள், பாதிப்புகள், கொடுக்கல் வாங்கல் சங்கடங்கள் விலகிவிடும். ரேவதி நட்சத்திர இளம் இருபாலர்களுக்கும் திருமண கனவு நிறைவேறும். உத்தராட்டதி நட்சத்திர இளைஞர்கள் பிற நபர் ஜாமீன் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும். இம்மாத செவ்வாய், ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் மற்றும் இம்மாத 2, 5, 7, 8, 11, 17, 20, 29 அந்த நாட்களிலும் பண வரவும் ஈடுபடுகிற விஷயங்களில் இருமடங்கு சகாயமும் சொத்து பத்து சேர்க்கையும் ஏற்படும். அயலூர், அயல் தேச விஷயங்கள் முயற்சிகள் தடையின்றி நிறைவேறும்.
எதிர்பாராத தருணத்தில் பல ஆதரவுகளும் கிடைத்து சரிபடுத்து கொள்ள செய்யும் மாதம் இது. நன்றி. மேலும் ஆனி மாதம் 3ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். மேலும் அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் பதவிகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் கைகூடும். மேலும் ஆனி 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகின்றது. எனவே குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. சுப செலவு அதிகரிக்கும். தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். குருவின் பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்ப்பதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழ்நிலை உருவாகும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகம் உண்டு. மேலும் ஆனி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவம் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சரளமாக இருக்கும். பெண் வழிகள் பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். பெற்றோருடன் இருந்த பிரச்சனைகள் அகலும். கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். கண்ணியமிக்க நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவர். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். புதிய பதவிகள் கிடைக்கும் யோகம் உண்டு. தொழிலில் பழைய பங்குதாரர்கள் விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்க்க முன்வருவீர்கள். மேலும் ஆனி 19ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். பற்றாக்குறை பட்ஜெட் மற்றும் திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். சுப விரயங்கள் அதிகரிக்கும் நேரம் இது. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பங்கு வர்த்தகங்களால் பலன் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புகழும் அந்தஸ்தும் உயரும். மாணவ மாணவிகளுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுத்த முயற்சி வெற்றி தரும். பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல் வரலாம். சுபகாரியங்கள் கைகூடும். தாய்வழி ஆதரவு உண்டு. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் மாத தொடக்கத்தில் நீச்சமாக இருந்தாலும் ஆனி 17ஆம் தேதி சிம்மத்திற்கு வருகிறார். அதே நேரம் சனி வக்கரம் அடைகிறார். என்ன இருந்தாலும் மாதம் முழுவதும் செவ்வாய் சனியை பார்க்கிறார். இது அவ்வளவு நல்லது அல்ல. உடன்பிறப்புகள் வழியே தொல்லைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களாலும் தொந்தரவு உண்டு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கி சங்கிலி தொடர் போல கடன் சுமை நீண்டு கொண்டே செல்லும். உத்தியோகத்தில் ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்படலாம். சனி செவ்வாய் வழிபாடு சந்தோஷ கேடுகளை அகற்றும். மீன ராசி அரசியல்வாதிகளுக்கு இனிமேல்தான் உயர்வு காலமே ஆரம்பிக்கப் போகிறது. சக கட்சியின் மேலிட ரீதியாக உயர் பதவி வாய்ப்பிற்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறது. விவசாயிகள் தங்கள் எண்ணங்களை எளிதாக ஈடேற்றிக் கொள்ள இருக்கிறார்கள். புதிய நிலபுலன் சொத்து பத்து சேர்க்கையும் ஏற்பட இருக்கிறது. பெண்மணிகளுக்கு தங்களது குடும்ப ரீதியான ஒட்டுமொத்த போராட்டங்களும் விலகி சுபிட்சமான உயர்வுகளும் திடீர் பொன்பொருள் சேர்க்கைகளும் இழந்த ஆபரண வகை சங்கடங்களுக்கான நிவர்த்திகளும் ஏற்பட இருக்கிறது. கலைஞர்களுக்கு இனிமேல்தான் புதிய சுபிட்சமும் வளர்ச்சியும் துறை சார்ந்த ரீதியான பெரிய பெரிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த ஆனி மாதம் உங்களது நினைப்பை எல்லாம் பூர்த்தியாக்கி பழைய கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்து வெளியே கொண்டு வரப்போகிறது. நன்றி.